ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் என்ன ஒரு அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசானவங்களோ அவங்களாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடைய பெல்கானை கிளிக் பண்ணி அதில் நோடிச்சுனா எனவல் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும், அந்த வீடியோ பண்ணி நம்மளுக்கு தவறாமல் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்க்க போகிறோம். ஸோ தனுஷனோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரமன் கர்ணன். ஸோ இந்த படத்துக்கு வேணால் ரொம்ப ரொம்ப ஈகில வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மற்ற படத்துக்கும் ஈகில வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த படம் பார்த்தா ரெண்டுமே ஷூட்டிங் முடிஞ்சனால பார்த்தா எதிர்பார்ப்பானா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஜெகமே தந்திரம் படம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம், கர்ணன் படம் பார்த்தோம்னா ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு படம், அதாவது அசுரன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு படம்ன்ற மாதிரி பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு படத்துக்கான ஒரு அப்டேட்டும் பார்த்தா ஏதோனா கொடுங்கன்ற ஒரு விஷயத்தை பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன் வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இதில் ஜெகமே தந்திரம் படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா டீம் பார்த்தோம்னா அப்டேட் கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ அதனால் பார்த்தா ஓரம் கட்டிட்டு நம்ம கர்ணன் படத்துக்கு இறங்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா கண்டிப்பாக நீ சொல்லலாமே சொல்லலாம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக கர்ணன் படத்துக்கான அப்டேட் மூடுக்கு மாறதான் நல்லது, ஜெயமே தந்திரம் பார்த்தா இப்போதைக்கு அப்டேட் தரப்போகிறது கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ மாரி செல்வராஜ் பார்த்தோன்னா கர்ணன் படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன்களை பார்த்தா பயங்கர பிஸியாக இருக்கிறாரு. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா படத்தை பார்த்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்குது, மேலுமே கர்ணன்ற வந்து அனைத்தையும் கொடுப்பவன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தா அவரே சொல்லியிருந்தார். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமே பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா வெறிய ரீஜி ப்ரோ படத்தை நீங்கள் செய்யணும் அப்டேட்டாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டே தான் இருந்தாங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் பார்த்தா அஃபீஷியலாகவே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ என்ன ட்வீட்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 காலையில் 11 பார்த்தீங்கன்னா கர்ணன் படத்துக்கான ஒரு அஃபீஷியல் ஒரு அப்டேட் பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு விஷயத்தை பார்த்தா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு விஷயத்தையும் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கும் நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னா, ஸோ நான் என்ன கெஸ்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்த்தீங்கன்னா படத்துக்கான அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டும் பார்த்தா இருக்கும் அப்படின்னு ஒரு நான் கணிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தா அதை கணிப்பாங்க. ஏன்னா படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தா இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கனால பார்த்தா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதுலேயே இன்னும் ஒரு சின்ன ஒரு ட்ரீட் தர மாதிரி பார்த்தா ரிலீஸ் டேட்டும் போடணும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கேஸு. ஸோ நீங்கள் ஏதாவது வேறு கெஸ் பண்ணி நினச்சின்னா கண்டிப்பாக கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரியான நடத்தலாம் அப்படிலாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்காம மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் நோட்டிச்சுன்னா எனபிள் பண்ணிச்சிங்க.